ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வெங்கட் தேவா வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃபெக்டாக டூரிங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு 6 பைக்கு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் 2 lakh பட்ஜெட்டுக்குள்ளே இருக்க பைக்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டூரிங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் நம்ம சூஸ் பண்ணுறோம்னா, முக்கியமாக வந்து ஒரு 4 விஷயத்தை பார்ப்போம். நான் பார்க்குற ஒரு 4 விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஒரு பைக் வந்து நான் டூரிங்காக சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதில் நான் பார்க்குற முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பைக்கோட மைலேஜ் தான். அந்த பைக் வந்து நம்ம போகிற லாங் ட்ரிப்புக்கு வந்து ஒரு மீடியமான மைலேஜ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கோடைய வைப்ரேஷன். நம்ம சப்போஸ் ஒரு லாங் ரைட் போகிறோம், ஒரு 80 மேலே தான் எப்பயுமே நம்ம வந்து லாங் ரைட் வந்து யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ ஸ்பீடில் தான் போவோம். அந்த டைமில் வந்து வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. வைப்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பாடி பெயின் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா, ரைடிங் பொசிஷன். நம்ம ஓட்டுற பைக்கோட ரைடிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு நார்மலாக இந்த மாதிரி இந்த பொசிஷன் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். நீங்கள் உட்காந்துட்டு ரொம்ப சப்போஸ் இப்படி டவுனாக இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெயின் எடுக்கும், பேக் பெயின் வந்து வரும். ஸோ அதனால் ஓரளவுக்கு நார்மலான இருக்க ரைடிங் பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த பைக்கோட ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். அது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு சில பைக்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது என்னென்ன பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். 2 lakhs கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கீழே வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பைக் பேர் பார்த்திங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய ப்ரைஸ் ரேட் பார்த்திங்கன்னா 2 lakhs வருது. இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 35 km தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 80 வரைக்கும் போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக போகலாம். 80 மேலே நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணும்போது மைலேஜ் வந்து அடியாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஓவர் வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம அந்த வண்டி ஓட்டும் போது அந்த மிரர்லேயே வந்து அந்த வைப்ரேஷன் நம்மளால் பார்க்க முடியும், அந்தளவுக்கு வந்து வைப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்றபடி கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் பைக்கு. இதை வச்சு வந்து நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வைப்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பைக்கை வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஏர்கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே அதோடய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 210 kg வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் வந்து நான் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. இதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வைப்ரேஷன் மட்டும்தான். அது உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பைக்கை வாங்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற பைக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாமினா 250. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1,95,000 வரும். இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 km தரும்னு சொல்கிறாங்க. இதோடைய ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்ரைட் பொசிஷன்லேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பாடி பெயின் வந்து அதிகமாக இருக்காது. வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கில் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் வந்து வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நாங்கள் அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஏர்கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஹீட்டிங் இஷ்யூஸும் வந்து இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 liter வரைக்கும் ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மூணாவதாக பார்க்கக்கூடிய பைக் பேர் பார்த்தீங்கன்னா 2.5. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,80,000 வருது. இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்பரை பொசிஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 km மைலேஜ் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 153 kg தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு வெயிட்லெஸ்ஸான பைக் தான். இதோடைய இன்ஜின் பார்த்திங்கன்னா ஏர்கூல்டு இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து இருக்காது. இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 14 liter ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இதோடய ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பவர் வந்து அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலான பவர் தான் இருக்குது. ஒரு லாங் ரைடு போகிறதுக்கு தேவையான பவர் வந்து கண்டிப்பாக அந்த பைக்கில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற பைக் பேர் பார்த்திங்கன்னா 200. இதோட ப்ரைஸ் ரேட் பார்த்திங்கன்னா 1,75,000 வருது. இதோட பொசிஷன் பார்த்திங்கன்னா அப்பர் ரைட் பொசிஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 132 kg தான் வந்து இருக்குது இந்த வண்டி. நம்ம பார்த்த எஃபிஷியன்ட்டோட இது பார்த்திங்கன்னா வெயிட்லஸ் ரொம்ப கம்மியான வெயிட்டோட வருது இந்த வண்டி. இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், 13 liter தான் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கம்மின்னு சொல்ல முடியாது, நார்மலான ஒரு ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் இன்ஜின் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 30-35 km தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கியர் கொடுத்திங்கன்னா 6 gear வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பக்காவான டூரிங் பைக் தான் நான் சொல்லுவேன்.
ஸோ இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற பைக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா NS 200. நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த அந்த ஒரு பைக் இது தான். ஸோ வந்து நிறையா ட்ராவலர்ஸு, நிறையா யூடியூபர்ஸ் வந்து இந்த பைக் யூஸ் பண்ணி ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் லடாக் கூட இந்த பைக் வச்சு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அது இந்த பைக் பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான டூரிங் பைக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் வந்து நான் ஏன் இதை வந்து கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பட்ஜெட் வந்து ஹைலேருந்து லோவாக வந்துட்டுருக்கேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150,000. இது வந்து ஒரு அப்பர் ரைட் பொசிஷன் பைக் தான், அதனால் வந்து பேக் பெயினருக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா இதோடய ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12 liter வந்து ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லிக்யூட் கூல் இன்ஜின் சிஸ்டம் தான். இது ஒன்று தான் எனக்கு வந்து ஒரு மைனஸாக தெரிஞ்சிச்சு, ஏர் கூல் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகே. இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா 156 kg வெயிட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 35 kilometer தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான டூரிங் பைக் இதுன்னு நான் அதை சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற பைக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இது ஒரு பக்காவான டூரிங் பைக்னு மட்டும் சொல்ல முடியாது, ஒரு சூப்பரான ஒரு ஆஃப் ரோடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பைக் தான் இது. நீங்கள் வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல இந்த ஆஃப் ரோடிங் ஓட்டோதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த பைக் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பல்சர் தான். இதோடைய ப்ரைஸ் ரேட் பார்த்திங்கன்னா 136,000 தான் வந்து வருது இதோட ப்ரைஸ் ரேட்டு. இது வந்து ஒரு 200cc பைக்கு. இதோட மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். நான் ராயல் என்ஃபீல்டை வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு 1 lakh rupees வந்து கம்மியாக இருக்கும். அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு பைக் தான் இந்த எக்ஸ்பல்சரு. இதோடைய மைலேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 40-45 kilometer வந்து தரும். மைலேஜு சூப்பரான மைலேஜு. இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 157 kg தான். அதனால் நீங்கள் வந்து எங்கே ஆஃப் ரோடிங்லாம் அடிச்சு சாத்திட்டு சூப்பராக இருந்து போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆயில் கூலிங் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏர் கூலிங் இன்ஜின் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பக்கமாக வந்திருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பர். இதில் பொசிஷனும் பார்த்திங்கன்னா அப்பர் ரைட் பொசிஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 13 liter ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான பைக்கு. லாங் ரைடும் பண்ணிக்கலாம், ஆஃப் ரோடிங் பண்ணிக்கலாம், ஒரு நம்ம சிட்டி யூஸுக்கும் வந்து நல்ல மைலேஜ் தர வேண்டிய ஒரு பைக்கு தான் இந்த எக்ஸ்பல்சர். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இதோட சூப்பரான ட்ராவல் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இந்த நம்ம பார்த்த 6 bikes வந்து எந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.